வணக்கம் வாழ்த்துக்கலாம் நேயர்களே. மோனோலிசா உலகத்திலேயே ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு பெயிண்டிங் சொல்லணுமா, இந்த படத்தை சொல்லலாங்க. உலகத்தில் எந்த மூலை முடக்கிலிருந்து ஃப்ரான்ஸ் வந்தாலும் எல்லாருமே மறக்காமல் இந்த பாரிஸ் நகரில் இருக்கிற லூர் மியூசியத்துக்கு போய் பார்க்காம போகவே மாட்டாங்க. அப்படி பெருமை வாய்ந்த அந்த பெயிண்டிங் வரைஞ்சது லியோனார்டோ டா வின்சி, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போது இந்த பெயிண்டிங் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி இதுக்கு சுற்றி இருக்கிற சர்ச்சைகளும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம். உதாரணத்துக்கு இதில் இருக்கிற ஒரு பெண்மணி, அந்த வந்து ஏதோ ஒரு கற்பனை கிடையாது, நிஜமாக வாழ்ந்த ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இல்லை இல்லை, இந்த லேடியே யாருன்னு பார்த்தீங்கன்னா லியோனார்டோ வின்சி தான், அவரோட செல்ஃப் போர்ட்ரேட் தான் இந்த பெயிண்டிங் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இல்லை இல்லை, இந்த படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட்டாலிக்கு தான் சொந்தம், என்ன பண்ண ஃப்ரெஞ்ச் நினைச்சிட்றப்போ ஃப்ரெஞ்சுக்காரங்க ஆட்டையை போட்டுட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது போதாதுன்னு இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு லேடி ரிசர்ச்சர் அவங்க வந்து புதுசாக கிளம்பிட்டுருக்காங்க. சரி, அதெல்லாம் சரி வாங்க சுற்றலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்போ எதுக்கு இந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. விஷயம் இருக்கு, இப்போ நீங்க பாக்குற இந்த பிரிட்ஜு தான் நம்ம வீடியோல இன்னைக்கு ஹீரோ. ஸோ ஆமாங்க, இந்த பிரிட்ஜு தான் பார்த்தீங்கன்னா மோனலிசா பெயிண்டிங் இல்லையா, அதில் அவங்களோட இடது பக்கம் இருக்கிற ஒரு சின்ன பிரிட்ஜ் அப்படின்னு தான் இந்த லேடி ரிசர்ச்சர் ஒரு புது விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. லியோனார்டோ டா வின்சி அவர் வந்து இந்த கிராமத்தில் விசிட் பண்ணியிருக்காரு. அப்படி வந்தப்போ அவருக்கு இந்த புக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போனதுனால தான் அவர் அந்த பெயிண்டிங் பண்ணும்போது அந்த பெயிண்டிங்கில் இந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணியிருக்கார் அப்படின்றது தான் இதனோட வாதம். ஸோ எது எப்படியோங்க, எப்பயோ வரைஞ்ச ஒரு பெயிண்டிங், அதை சுற்றி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் புது புது சர்ச்சைகளை வச்சு ஒவ்வொரு கதையாக சுற்றி 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 இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேசும் பொருளாகவே வச்சுருக்கிற இவங்க பாராட்டி தான் ஆகணும். ஆனால் நம்ம ஊரை பாருங்கள், எவ்வளவோ ஹிஸ்ட்ரி இருந்தாலும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கொன்று அங்கொன்றுமா சிதஞ்சு போய் தான் இருக்குது. சரி, அதை விடுங்க. இப்போ இந்த பிரிட்ஜை பற்றியும் இந்த பிரிட்ஜ் இருக்கிற இந்த கிராமத்தை பற்றியும் தான் நாம் இன்றைக்கி வாங்க சுற்றலாம் சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்கிற பட்டனை தட்டி முதல் வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரிட்ஜ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இத்தாலியில் பேசன்சா பக்கத்தில் இருக்கிற போபியோ அப்படின்ற இடத்துல தான் இந்த கிராமம் இருக்குது. இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இத்தாலியிலே ரொம்பவும் அழகான கிராமம் அப்படின்ற ஒரு அவார்டை வாங்கியிருக்கீங்க. அந்த கிராமத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி வாங்க சுற்றலாம் சேனலில் பார்க்க போகிறோம். இந்த கிராமத்தை உள்ளே போய் சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுப்போம். வாங்க. காலத்தில் இந்த கிராமத்தை கட்டி காத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செயின்ட் கொலம்போனம், இவர் தாங்க இந்த கிராமத்தை வந்து அந்த காலத்தில் கட்டி காத்திருக்காரு. ஸோ இவர் தான் இங்கே நடக்கிற எந்த நல்லது கெட்டதுக்கும் இன்சார்ஜாக இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த கிராம மக்களுக்காக இந்த ரிவரை தாண்டி திரும்பி வந்திருக்காரு. ஸோ இந்த ரிவரை தாண்டிறதுக்கு மக்களுக்கு வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டாரு. அது தெரிஞ்ச ஒரு பூதம் என்னென்னு ஆமாங்க, இந்த ஊரில் பேய் பிசாசு பூதம்லாம் இருக்குது. ஸோ அந்த பூதம் என்ன சொல்லிச்சுன்னா அவர்கிட்ட, நான் வந்து இதை ஒரு நைட்டில் உங்களுக்கு கட்டி தரேன், அப்படி நான் கட்டி கொடுத்தா எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு அந்த பூதம் கேட்குது. சரி, பல பேருக்கு உபயோகமாக போகிற பொருள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து நீ எதை கேட்டாலும் நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அந்த பூதம் என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த பிரிட்ஜை நான் கட்டி கொடுத்துட்டு இந்த பிரிட்ஜு மேலே நடந்து போகிற முதல் உயிரை நான் சாப்பிடுவேன் சம்மதமா அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு அவரும் சரி, பல உயிர்களுக்கு உதவியாக இருக்க போகிற ஒரு பிரிட்ஜு தானே, அதனால் ஒரு உயிர் போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பிரிட்ஜை கட்ட சொல்லிட்டாரு. அந்த பூதமும் ஒரே நைட்டில் பிரிட்ஜை கட்டிடுச்சு. அது எப்படி ஒரு பூதம் வந்து பிரிட்ஜை கட்டும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆன்டி நேஷனல் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுவீர்கள். அடுத்த நாள் ஊர் மக்கள்லாம் வந்து பார்க்குறாங்க, எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷம். ஆனால் ஒரு சின்ன பயம், ஏன்னா யார் இந்த பிரிட்ஜை முதல்ல கடந்து போகிறது, யார் முதல்ல கடந்து போக போகிறாங்களோ அவங்கள பூதம் சாப்பிட்றவன் சொல்லிடுது. அதனால் எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா, சரி நமக்காக தான் இந்த சைட் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக பூதஞ்சி சொல்லி இதை பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் தன் உயிரை மாய்த்துக்குள்ள போறாரு அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த செயின்ட் ஒரு ட்விஸ்ட் வச்சாரு பாருங்க, பக்கத்தில் போயிட்டு இருந்த ஒரு நாயை தூக்கி பிச்சை நடக்க விட்டாரு. அது ஒரு உயிர் தானே, அதை எடுத்து அந்த பூதை சாப்பிட்டு போயிடுச்சு. ஊர் மக்களும் சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்கு. ஸோ நான் கதைன்னு சொன்ன உடனே இது ரொம்ப நான் பாட்டு அடிச்சு விடுறேன் நினைக்காதீங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்து மக்களில் இது வந்து ஒரு நம்பிக்கை தான் இருக்குது. மிலான்லேருந்து சுமார் 1.5 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து சேர்ந்துடலாம். இந்த பிரிட்ஜ் வந்து பார்க்க நேராக நீங்கள் போபியோ ஊருக்குள்ளேயே காரை பார்க் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நடந்து வந்தும் பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீடூர் இருக்குது, அது எடுத்தால் நேராக பிரிட்ஜ் இருக்கிற இடத்துக்கே போய் நீங்கள் சேர்ந்துடலாம். நாங்கள் டீடூர் எடுத்து ஒரு ஹில் வழியாக தாங்க போனோம். அந்த பாதை பார்த்தீங்கன்னா பல இடங்களில்
ஒரே ஒரு வண்டி போகிற மாதிரி தான் இடம் இருந்துச்சு. நல்ல வேலை நாங்கள் போனோம் அன்றைக்கி வந்து சுத்தமாக டிராஃபிக்கே இல்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. பக்கத்திலே காரையும் பார்க் பண்ணிட்டு காலியா இந்த அந்த பிரிட்ஜ் மேல நாங்க பாட்டு நடந்து கிராமத்துக்குள்ள போய் சேர்ந்தாங்க. ஒருவேளை நீங்க நேரா ஊருக்குள்ள போனீங்கன்னா வியா சோப்ரமூரா அப்படின்ற ஸ்ட்ரீட்ல இருக்கிற பார்க்கிங் போய் கார் பார்க் பண்ணிடுங்க. இங்க ஒரு பெரிய பப்ளிக் கார் பார்க்கிங் இருக்கு, இதுல மல்டி லெவல் பார்க்கிங் வசதி இருக்கிறதுனால இங்க பார்க் பண்றது ரொம்பவே பெட்டர். இந்த பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் டாய்லெட் எல்லாம் ஃபெசிலிட்டிஸும் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க் பண்ணுறது தான் உசிதமாக இருக்கும். நாங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு போனதுனால பார்த்தீங்கன்னா ஊரே காலியாக இருந்துச்சுங்க. இந்த ஊரிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,900 பேர் தான் இருக்காங்களாம். ஸோ அதுவும் கிறிஸ்மஸ் மாதிரி ஒரு விசேஷ நாளில் போனதால் பார்த்தீங்கன்னா அங்கே பல இடங்கள் க்ளோஸ் ஆகிருந்துச்சு, பிகாஸ் எல்லாமே வந்து ஹாலிடே லீவ் சொல்லி எல்லாம் போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக ஊரை சுற்றி பார்க்குறதுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வின்டர் சமயத்தில் கூட்டம் இல்லாமல் இருக்கும்போது இந்த இடத்த வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த சமயத்தில் நாங்கள் இங்கே விசிட் பண்ணோம். ஊரே காலியாக இருந்தாலும் கடைகள் எல்லாம் மூடி இருந்தாலும் கண்பட்ட இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா இஷ்டப்படி நடந்து போகிறது இருக்கே, அது ஒரு அல்லாத இன்பம் தாங்க. அப்படி ரெண்டு சந்துக்களை நீங்கள் நடந்தால் போதும் இந்த கிராமத்துக்கு ஏன் இத்தாலியிலேயே ரொம்ப அழகான கிராமம் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்தாங்கன்றது தெரிஞ்சிடும். அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு தெருவும். இங்கே பாருங்கள், கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்குது, ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பிரிட்ஜ் மேலே இருக்கிற வேறு ரோட்டில் இருக்குது, வித்தியாசமாக இல்லை. இந்த கிராமத்தில் அடுத்து மிக முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா அது வந்து இந்த மொனாஸ்ட்ரி தாங்க. ஐரிஷ் நாட்டவரான சான் கொலம்போனா இவர் தான் முதல் முதல்ல இத்தாலிக்கு வந்து தங்கி அவர் ஆரம்பித்த இடம் தான் இன்னைக்கு மொனாஸ்ட்ரி மியூசியமாக இருக்குது. ஆக்சுவலாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ பின்னால் வந்து இது மொனாஸ்ட்ரியாக மாறிடுச்சு. அயர்லாண்ட்லேருந்து அவர் தன் கூட கொண்டு வந்த பல செய்தி குறிப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இது சில பல காலமாக பார்த்தா ஒரு நூலகமாகவே இருந்திருக்கு. உண்மையை சொல்லணும்னா இந்த இடம் வந்த அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதை சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வீடுகள் வர துவங்கி இது ஒரு கிராமமாகவே உருமாறியதுன்னா பார்த்துக்கோங்க. இன்னைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு மியூசியமாக இருக்குது, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். அப்புறம் என்ன, சீக்கிரமாகவே பிளான் பண்ணி கோபியா போயிட்டு போங்க, வந்து உங்கள் கருத்தை நம்ம கிட்ட சொல்லிவிடுங்க என்ன சரியா. இத்தாலியிலேயே ரொம்ப அழகான கிராமம் பொப்பியோ, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் சீக்கிரமாகவே பிளான் பண்ணி போய் இங்கே விசிட் பண்ணிட்டு வாங்க. வந்து நம்ம கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன நினச்சிங்கன்றதை பதிவிடுங்க. இப்போதைக்கு நாங்கள் கிளம்புறோம், மீண்டும் அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகேஷ். நன்றி, வணக்கம்.